இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிறவர். தேடி வருகிற இயேசு கிறிஸ்து, தேவையை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவை என்னதென்று அவருக்கு தெரியும். நம்மை தேற்றுகின்ற இயேசு கிறிஸ்து, நம்மை நாம் உடைந்து போயிருக்கின்ற பொழுதெல்லாம் அவர் தேற்றுகிறவராயிருக்கின்றார். இதே போல ஒரு ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து பெத்தஸ்தா குளத்திற்கு செல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் நம்முடைய கவனத்தை திருப்பி பார்க்கும்பொழுது 9 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து செய்கின்ற ஒரு அதிசயத்தை பார்க்கின்றோம். 38 வருஷங்களாய் எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நபர், சம்திங் ஹேப்பன் டு ஹிஸ் லைஃப் பிஃபோர் 38 இயர்ஸ். 38 வயசு சொல்லலை, 38 வருஷமாய் அவன் படுத்து கிடக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை 38 வருஷத்திற்கு முன்பதாக நடந்தது. மேபி ஹி வாஸ் அப்யூஸ்ட், மேபி ஹி ஃபெல் டவுன், மேபி சம் ஆக்சிடென்ட், மேபி சம் சிக்னஸ், என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் 38 வருஷமாய் அவன் படுத்து கிடக்கின்றான். கைவிடப்பட்ட நிலைமை, உருகி போயிருக்கிறான், நொந்து போயிருக்கிறான். உடைக்கப்பட்ட நேரத்தில் அந்த இடத்திலே பார்க்கும்போது ஹி வாஸ் புரோக்கன் பை சர்க்கம்ஸ்டான்சஸ், யாருமே இல்லைன்றான். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவரை தேடி வருகின்றார். 5 மண்டபங்கள் எங்கே என்று பார்க்கும்போது பெத்தஸ்தா குளத்திற்கு. அந்த எருசலேமில் அப்பொழுது பண்டிகை காலமாக இருக்கிறது. பெத்தஸ்தா என்று சொல்லப்படுவது ஹவுஸ் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் வீடு. அந்த இடத்திலே அங்கே ஆட்டு வாசல் அருகே இருக்கின்ற ஒரு இடம். அப்படின்னா என்ன ஆட்டு வாசல் என்றால், ஆடுகளை கொண்டு வந்து பலியிடுவதற்கு முன்பதாக அந்த குளத்திலே அந்த ஆடுகளை கழுவி சுத்தமாக எடுத்து செல்கின்ற இடம். அப்போ எப்படி இருக்கும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம ஆடு தொட்டி போல் இருக்கும், நாற்றம் அடித்து கொண்டு இருக்கும். அங்கே யார் படுத்திருப்பாங்களா, பிணியாளிகள், வியாதியஸ்தர்கள், பார்வையற்றவர்கள், கை சூம்பி போனவர்கள், உடம்பு முயலாதவர்கள், அவங்க எல்லாம். இதை சுருக்கமாக நான் சொல்லணும்னா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தாண்டி போகும்போது சில நேரங்களில் ஒரு பெட்டிலேயே 2 பேர் இப்படி அப்படி போகிற குறுக்க நெடுக்கெல்லாம் படுத்திருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு போயிட்டு வந்தால் நம்ம மேலேயே அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் படுத்து கிடக்கின்றான். எப்பொழுதுமே ஒரு 200-300 பேர் இருப்பாங்களாம். ஆனால் இந்த பண்டிகை காலங்களிலே ஹிஸ்டாரியன் சே தட் தேர் வில் பி சம் 2000 to 3000 பீப்புள் வில் பி தேர். 2000-3000 பேர் இருப்பாங்க. அந்த 3000 பேர் மத்தியில் ஒருத்தனை தேடி வரார் ஆண்டவர். 38 வருஷமாய் பாடுள்ள படுத்து கிடக்கின்ற ஒரு வியாதியஸ்தனை பார்க்க வருகிறார். அதான் தேடி வருகிற இயேசு கிறிஸ்துன்னு சொன்னேன். இந்த கூட்டத்தில் என்னை கண்டுபிடிப்பாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கூட்டத்தில் தான் உன்னை கண்டுபிடிப்பேன். அந்த கூட்டத்தில் நெருக்கி ஒரு அம்மா விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்களே, அதுபோல் இயேசு கிறிஸ்து கூட்டத்தின் மத்தியிலே வந்து உங்களை தொட இருக்கின்றார், என்னை தொட இருக்கின்றார். விசுவாசம் அதுதான், தேடி வருகிற இயேசு கிறிஸ்து. தேவையை அறிந்து அந்த வசனத்தில் பார்க்கும்போது உனக்கு என்ன தேவை என்று கேட்கின்றார். 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன் அங்கே இருந்தான். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமா என்று விரும்புகிறாயா என்று கேட்கின்ற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 6வது வசனத்தில் சில நேரங்களில் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ்லேயே நம்ம கம்ஃபர்ட் ஆகிடும். நம்மளுடைய உடைக்கப்பட்ட இடத்திலேயே நம்ம கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிடும். அப்படியே காம்ப்ரமைஸ்டு வே ஆஃப் லைஃப் இல்லை. சில பேர் பிச்சை எடுக்கிறவங்கள வந்து நம்ம சீர்திருத்த இடத்துக்கு அனுப்புனா கூட அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிச்சை எடுத்தே பழகணுன்னா அவங்க அப்படியே அந்த கம்ஃபர்ட் லைஃப்லேயே போயிட்டாங்க. அவங்களால வேலை செஞ்சு பிழைக்க முடியாது. அதனால் கேட்குறாரு இயேசு கிறிஸ்து, உனக்கு வேணுமா, சுகம் வேணுமா அப்படின்னு. ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் என்ன தெரியுங்களா சொல்கிறான், அவனுக்கு அவன் இருக்கான், இவனுக்கு இவன் இருக்கான், எனக்கு யாருமே இல்லை. கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை வாட்டுகிறது. உடைந்து போனது சூழ்நிலையினால் மாத்திரமல்ல, உடைந்து போனது எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. 38 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் கூட ஆயிருந்திருக்கலாம், தெரியல, அதை பற்றி சொல்லலை. பிள்ளைகள் இருந்திருக்கலாம், சொல்லலை. ஆனால் தனிமையாக தனிமையிலே அழுது கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை அந்த வியாதியஸ்தனை தேடி வருகின்றார் இயேசு கிறிஸ்து, தேற்றுகிறார். அப்போ தான் சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட.
என்று சொல்லுகிறார். அவன் யார் சொன்னா ஏது சொன்னா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் அது இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம் தெரியும். அன்னைக்கு அங்கே அவர் இயேசு கிறிஸ்து சுற்றித் திரிகின்ற ஒரு ஊழியக்காரரை போல, அவர் சொன்ன மாத்திரத்திலே இவன் விசுவாசித்து எழுந்து நடக்கின்றான், தேற்றுகின்றான் இயேசு கிறிஸ்து. அவன் பெத்தஸ்தா குளத்துக்குள்ளே கூட கால் வைக்கலை. மற்றவங்கெல்லாம் அங்கெல்லாம் வச்சாங்க, கொண்டாங்க, அவங்கெல்லாம் குணமானாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் சொன்னதும் அதை விசுவாசித்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். விசுவாசித்து நடப்போம். இன்னைக்கு காலையில் நம்மையும் தேடி வருகின்ற இயேசு கிறிஸ்து 9வது வசனத்திலே, அண்ட் ஆன் த சேம் டே வாஸ் த சபத் என்று சொல்லப்படக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது என்று சொல்லி, இந்த ஓய்வு நாளில் நம்மை தேடி வருகின்ற இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கின்றார். நம் தேவையை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்மை தேற்றுகின்ற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உடைந்து போன நேரத்தில் எல்லாம் நம்மை உருவாக்கின கிருபை அது. கிருபையே தேவ கிருபையே என்று சொல்லி மகிழ்ந்து பாடி இந்த நாளை கழிப்போம். காட் மார்னிங்.